பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இந்த ரம்மி, ஆன்லைன் ரம்மி. அது எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நம்மளை தோக்கவே விடாது. அது வந்துட்டு என்னால் ஜெயிச்சிட முடியும், அப்போ கொஞ்சம் அதை ஈஸி பண்ணி கொடுக்கும் அதை ஜெயிக்கிறதெல்லாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறப்ப வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, ஒரு இப்போ லைனில் தோற்றுருவோன்ற மாதிரி வரும் இல்லைங்களா. ஸோ ஒரு கார்டில் போயிடுச்சு, இந்த மயிரிழையில் தோற்கிறது அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தோற்று போவோம், அதில் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும், சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். ஸோ நம்ம மேலேயே தான் வந்துட்டு அந்த பாரத்தை போட்டுக்கிற அளவுக்கு நம்மளை வந்துட்டு சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்கில்லே பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு இந்த சினி ஸ்டார்ஸுங்க, கிரிக்கெட்டர்ஸ், யார் யாரெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஸ்டார் இருக்கா அவங்களுக்கு போதுமான அளவு பணம் கொடுத்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தரை வந்துட்டு வசியப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. இது எப்படி இருக்குது இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு? நிறையா தற்கொலைகள் கொண்டாந்து விட்டுக்கிட்டு இருக்குது, நிறைய பண இழப்பு கொண்டாந்துட்டு இருக்கு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெண்மணி இந்த மாதிரி 3 லட்சம் சொந்தக்காரங்கள்ட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க, 20 சவரம் நகை வேற இழந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க. அது இப்போ தான் பரபரப்பாக்கப்பட்டது, எல்லா தலைவர்களும் பேசப்படுறாங்க. இது மட்டும் தொடர்ச்சியாகவே இந்த அவங்க குறிப்பிட்ட சில நாடுகள் அந்த நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் தான் நீங்கள் கேட்கணும். அது எல்லாராலையும் சாத்தியப்படுமா? இப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த கிரிக்கெட் சார், சினிமா சார், இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியல இந்த விளையாடுவாங்களான்ட்டு ஒரு வேளை விளையாடிடானா அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ நீங்களும் நானும் இவரும் எப்படி பண்ண முடியும்? நம்மளுக்கு அந்த இது அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார சூழல் இருக்கா? இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இன்றைக்கி ரொம்ப பூதாகரமான ஒரு விஷயம், பூதாகரமாக உருவெடுத்திருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்போனா அந்த ஆன்லைன் ரம்மி தான். ஆன்லைன் ரம்மி விளையாடி அது பணத்துக்காக வந்துட்டு விளையாட ஆரம்பித்து முதல் வந்து தற்கொலை அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. இப்போ தற்கொலையும் மீறி கொலை கொள்ளைன்னுட்டுன்னா அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. இப்போ இன்றைக்கி பல தலைவர்கள் வந்துட்டு அதுக்கான அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆன்லைன் ரம்மி இப்போ என்ன வந்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மரத்தடியில் சீட் ஆடினப்பெல்லாம் வந்துட்டு ஒரு போலீஸோட இதெல்லாம் இருந்தது, ஒரு கண்டிஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது நமக்கு. ஆனால் இப்போ ஆன்லைன் வந்துட்டு ரொம்ப அழகாக எல்லாருமே வந்துட்டு அது ஒரு ஸ்டாண்டர்ட், அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இஷ்யூவாக தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அந்த மரத்தடியில் விளாண்டது முன்னாடி சொன்னீங்க, பொதுவாகவே நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு இருந்தாலே திட்டுவாங்க. ஆமாம், நானே கூட சின்ன வயசில் சீட்டு அடிக்கும் போல எங்கள் தாத்தா திட்டுவார், எங்கள் அப்பா திட்டுவார், எங்கள் அம்மாலாம் பிடுங்கி அடுப்பில் போட்டு எரிச்சிருக்காங்க சீட்டு கட்டலாம். இந்த சீட்டு கட்டு வச்சுருந்தாலே அது வந்து ஒரு கேரக்டரை வந்து இது பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, கெட்டப்பாயடா அது, பொறுக்கி போயலா சீட்டு கட்டு வச்சுருக்க ஆனால் அப்படி. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் பொதுவாக சீட்டு கட்டு விளாட்றதே கவனிச்சிங்கன்னா அந்த ஊர் முக்கத்தில் அந்த மரத்துக்கடியில் இந்த மாதிரி பெரியவங்க விளாடுவாங்க, சின்ன பசங்க சீட்டு கட்டை தொட்டாலே திட்டுவாங்க. ரெண்டாவது திருவிழா இந்த மாதிரி விசேஷங்களில் வீட்டில் உட்காந்து சொந்தக்காரங்க கூட விளாடுவாங்க, ரொம்ப ரேராக தான் விளாடுவாங்க. இந்த சீட்டு கட்டு அதிகமாக விளாட மாட்டாங்க, சீட்டு கட்டுனாலே அது வந்து ஒரு சூது விளையாட்டு, சூதாட்டங்கிற ஒரு மனநிலை தான் உண்டு. ஆனால் அப்போ இருந்தது, அப்போ அப்புறம் அரசாங்கம் வந்து தலையிட்டு இந்த மாதிரி சீட்டு கட்டு விளாட சூதாட்டங்கிறது மோசடி, அதனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே ஆழப்பட விளாண்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு காவல்துறை ஒரு ஆள் அனுப்பிவிட்டு எல்லாம் கூட்டத்தை கலைச்சி விட்டு ஓட வைக்கிறது, இதெல்லாம் எல்லா ஊர்லேயும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் விளாட்றதை விட்டுட்டாங்க. இப்போ இந்த ஆன்லைன் ரம்மி பார்த்திங்கன்னா இது வந்து அதோட இன்னும் மோசமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா சீட்டு கட்டாக விளையாடும் போது கார்ட்ஸ் கையில் இருக்கும், இதுதான் ரெண்டு பேருக்குள்ளான ஒரு இதாக இருக்கும். நானும் நீ இப்போ நானும் நீங்களும் விளாட்றீச்சுனா உங்கள்கிட்ட கார்ட்ஸ் இருக்கும், என்கிட்ட கார்ட்ஸ் இருக்கும், நாம் என்ன மாற்றுறோம் நீங்கள் என்ன மாற்றுறோம், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஆன்லைன் ரம்மின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் விளாண்டுட்டு இருக்கீங்க, இன்னொரு இடத்துல எங்கேயோ ஒருத்தர் விளாண்டுட்டுருக்கேன் வச்சிங்களா, ஆனால் ரெண்டு பேருக்கும் பொதுவாக அங்கே இன்னொரு மூணாம் மனுஷன் இருக்கானுங்க, புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த யாருன்னா அந்த கிரமியோட கம்பெனி ஓனர், அங்கே அந்த கம்ப்யூட்டரு மேனுபுலேட் பண்ணுறவர். இங்கே இன்டர்பட்ட மூணாவது ஒரு ஆள் வரும், கவனிச்சிங்களா நீங்கள் இது? அப்போ இப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தரோட விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கம்ப்யூட்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு ஆள் இல்லைனா அது ஒரு கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம்ல. நான் வந்து பிரியா கூட விளாண்டுட்டுருக்கேன்னு நான் ஆனால் எனக்கு தெரியுது, ஆனால் உண்மையிலே அங்கே பிரியாங்கிற ஒரு ஆள் இல்லாமல் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தால், அதே மாதிரி நீ சந்திரன் கூட விளாண்டுட்ருக்கீங்க நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு வேளை அது கம்ப்யூட்டராக இருந்தால் அப்போ ரெண்டு பேருமே ஒரு இன்னொரு ஆள்கிட்ட விளாண்டுட்டு இருக்கோம், அவர் ஜெயிச்சிட்டான் நான் வந்து பிரியா ஜெயிச்சு முடிவுலாம் பிரியா ஜெயிச்சிட்டான் நான் நினைப்பேன், நீ முடியல சந்திரன் ஜெயிச்சிட்டான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மையிலே யார் கண்டா கம்ப்யூட்டருக்கு அந்த கம்பெனிக்காரன் ஒரு மேனிபுலேட் பண்ணி வச்சு அவனே எல்லா பணமும் அவன்கிட்டே போகிற மாதிரி இருக்குமா இல்லை? இந்த அந்த விளையாட்டை வந்து அவ்வளோ தீவிரமாக எதிர்த்தாங்க.
இவ்வளவுக்கும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடியது என்ன ஒரு 10-20-150 ரேஞ்சில் தான் விளாண்டு கிடந்தாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2,000-3,000 லட்சக்கணக்கிலலாம் போட்டு இழக்கிறாங்க. அதுவும் ஒரு இன்ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது. ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் நடத்துது இந்த மாதிரி, அதுவும் நிறுவன ஓனர் யார் யார் மேனிபுலேட் பண்ணுறாங்கிறதே தெரியாமல் இன்ஸ்பிரண்டாக சொல்லல. விளையாடக்கூடியவர்களுடைய ரெண்டு பேர் பணமும் கூட மோசடியாக போகிறதுக்கான சூழல் இருக்க நேரத்தில் இதை வந்து அரசாங்கம் இன்னும் பெருசாக கண்டுக்காமல் இன்னும் தடை செய்யாமல் இருக்காங்க. இதனால் இப்போ உயிரிழப்பு கூட நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூதாட்டத்துலலாம் என்ன இப்போ கடன் விட்டேன்னு நிறைய தற்கொலைகள் கொண்டாந்து விட்டுகிட்டு இருக்கு, நிறைய பண இழப்பு கொண்டாந்துட்டு இருக்கு. நேத்து கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பெண்மணி இந்த மாதிரி 3 லட்சம் சொந்தக்காரங்கள்ட்டையும் கடன் வாங்கியிருக்காங்க, 20,000 நகை வேற இழந்திருக்காங்க. அவங்க இந்த மாதிரி தற்கொலை பண்ணிட்டாங்க. அது இப்போ தான் அது பரபரப்பாக்கப்பட்டது, எல்லா தலைவர்களும் பேசப்படுறாங்க. இது மட்டும் தொடர்ச்சியாகவே இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்ததுலேருந்தே இந்த விளையாட்டு இந்த மாதிரி போயிட்டுருக்கு. நிறைய பேர் தற்கொலைன்னு அப்பப்போ நம்ம செய்தியில் பார்க்குறோம், ஆனால் அரசு பெருசாக இதில் கவனம் செலுத்துறது கிடையாது. இந்த விளையாட்டை வந்து தடை செய்யணுங்கிற இது இருக்க மாட்டேங்கிறாங்க. இது வந்து அரசாங்கம் ஒரு கவனக்குறைவாக இருக்குது இந்த விளையாட்டில். அரசு வந்துட்டு தடை செய்யணும் அப்படின்னு சந்திரன் சொல்கிறாரு, அது அரசு என்ன வகையில் தடை செய்யணும் எதிர்பார்க்குறீங்க, என்ன பண்ணணும் அதுக்கு அரசு? நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகையான சட்டம் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட்னு சொல்லி, பொதுப்பட்டியல், ஒத்திசை, மத்திய பட்டியல், மாநில பட்டியல். இந்த சூதாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாநில பட்டியலுக்குள்ளே தான் வருது. அரசாங்கம் நினைச்சா இதை தடை செய்யலாம். கடந்த எடப்பாடி ஆட்சியில் இதுக்கான தடை ஆணை வந்தது, ஆனால் கோர்ட்டில் அது ஹைகோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லேயே சப்ஜெக்ட் கரெக்ஷன் அது இதாகலை, செல்லுபடியாகல, அந்த தடை ரத்து செய்யப்பட்டுச்சு. இது இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அதுக்கான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய தேவை. பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இது எப்படி இது பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து அந்த கேம் வந்து ஸ்டார்டிங்கில் விளையாடுறப்போ உங்களுக்கு ஒரு விதமான ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கும், ஒரு 5,000-10,000 அப்படின்ற மாதிரியான ஒரு வருமானம் வந்துக்கிட்டு இருக்க சூழலில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி நம்ம இதில் போட்டிருப்போம்ல, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. 99% நம்ம சும்மாவே ஒரு ஆப்பை இது பண்ண சும்மா டக்குனு டக்கு டக்கு டக்குன்னு அக்செப்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் அல்காரிதம் மேடுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. அப்போது அல்காரிதம்க்கு ஏற்ற மாதிரி தான் இதாக இருக்குமே தவிர, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வருமானம் வராது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எது தரப்புக்கோ இல்லை புதுசாக வந்தவங்களுக்கோ இல்லை அந்த கம்பெனிக்கோரும் அந்த வருமானம் போயிட்டுருக்கும். சொல்கிற மாதிரி கம்ப்யூட்டர் விளையாடுறதுன்றது அது பெரிய வாய்ப்பு இருக்குமா எனக்கு தெரியல. எது தரப்பில் ஒரு மனுஷன் அவனும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனும் நஷ்டமடைய வாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் பொதுவாகவே சூதாட்டம். இல்லை, இப்போ சந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்த்தரப்பில் வந்துட்டு ஒருத்தர் இருக்காருன்றதே நமக்கு என்ன நிச்சயம்னு கேட்குறாரு. ஏன்னா அது கம்பெனிக்காரங்களே வந்துட்டு அதை செய்யலாமேன்றது தான் அவர் கேட்குறாரு. எனக்கு என்னென்னா, அவ்வளோ பெரிய கம்பெனி இந்த மாதிரி பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனி பல விதமான ஏமாற்று வேலைகள் இருப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயத்தில் ஏமாற்ற மாட்டாங்கன்ற நான் ஒரு என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. எதிர்த்தரப்புலேயே ஒரு மனிதன் விளையாடிக்கிட்டு இருப்பான், பட் அவனும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி தான் அவனுக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, அந்த மாதிரியான பிரச்சனைகளாக தான் நான் அதை பார்க்குறேன். இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, 90களுக்கு பிறகான அந்த குளோபலைசேஷன் பிறகான ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் வெறியாக தான் நான் இதை பார்க்குறேன். எப்படின்னா, நம்ம வேலைக்காரன் படம் பார்த்துருப்பீங்கள்ல, வேலைக்காரன் படத்தில் ஒரு காட்சி வரும், அதாவது சிவகார்த்திகேயனும் ஃபஹத் ஃபாசிலும் வந்து ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போவாங்க, சூப்பர் மார்க்கெட்டு. அந்த இதில் போகிறப்போ உங்களை ஒரு விதமான தூண்டை வைக்கிறதுக்கு அந்த கேஷ் கவுண்டரில் கூட அவன் அந்த நுகர்வு எந்த அளவுக்கு இதாகுதுன்னா, கேஷ் கவுண்டரில் கூட சின்ன குழந்தைங்க பார்த்தா அங்கே சாக்லேட் வாங்க வைக்கணும்னு, அப்போ அவனுடைய அந்த லாப வெறியை தான் இந்த மாதிரியான நிறுவனங்கள் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கி. ஒரு கட்டத்துக்கு நம்மளுக்கு அடிமையாகிறது தானே, அந்த விஷயத்துக்கு அப்புறம் அடிமையானதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம மீள முடியாமல் ஆகிறப்போ மீள முடியாமல் போகிறப்போ இந்த தற்கொலைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் சென்னை போரூரில் ஒரு வங்கி அசிஸ்டன்ட் மேனேஜர், அவர் பேர் மணிகண்டன், அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். கிட்டத்தட்ட அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேங்க்கில் எவ்வளோ எப்படிப்பட்ட சேலரி கிடைக்கும்ட்டு. அப்போது ஒரு அடிக்ஷன் தான் அது. குறிப்பாக எந்த காலகட்டத்தில் இன்னும் உருவானதுன்னா,
கொரோனா லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாருமே வீட்டுக்குள்ளே முடங்கினதுக்கு அப்புறம் இந்த காலகட்டத்தில் இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான். 2019 வரைக்கும் நான் ஒரு ரிப்போர்ட் ஒன்று படித்தப்போ அதில் என்னென்னா அவங்களுடைய அந்த ஆன்லைன் ரம்மி வருமானம் வந்து 335 மில்லியன் டாலர். இப்போது 2024 அவங்க எதிர்பார்க்கக்கூடியது $1.4 பில்லியன். அந்த ஹியூஜ் டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போது எந்த அளவுக்கு நம்ம அடிக்டாக இருக்கோன்றது இந்த எஸ்டிமேஷன் நம்மளுக்கு சொல்லுது. இதில் வந்து இந்த கேம் ஆஃப் சான்ஸு, கேம் ஆஃப் ஸ்கில்னு நட்டுன்னு பிரிக்கிறாங்க. இப்போ இந்த இதுவும் ஆன்லைன் ரம்மி என்ன பண்ணியிருக்காங்க, கேம் ஆஃப் ஸ்கில்ல கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாரும் சான்ஸுன்றப்ப அதிர்ஷ்டம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஐயோ நமக்கு அதிர்ஷ்டம், அது வேண்டாம், அதிர்ஷ்டத்தை நம்பி போக வேண்டாம்னுட்டு சில பேரெல்லாம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. இது வந்துட்டு கேம் ஆஃப் ஸ்கில் அந்த கேட்டகரியில் கொண்டு வந்ததுனால இதை பேன் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் தோணுது போல இருக்கு எல்லாருக்கும். இது ஸ்கில் தானே அப்படின்னுட்டு நம்மளோட என்ன ஸ்கில் இருக்கோ அதை தானே போட போகிறோம் அப்படின்ற ஒரு இது ஏற்றுதல் தான் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்திருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அத இப்ப சொன்னீங்களே கேம் ஆஃப் ஸ்கில்லிங் போது அண்ணா ஒரு பாயிண்ட் சொன்னாரு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டுருக்கு அல்காரிதம் இருக்கு, டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல. ஆமா, அல்காரிதத்தை யார் வடிவமைப்பாங்கன்னா கம்பெனிக்காரன் தான் வடிவமைப்பாங்க. ஆமா ஆமா, அங்க வைக்கிற எம்ப்ளாய்ஸ் தான் ப்ராக்ஸி இதுல பண்றாங்க. விளையாடுற நாமளும் நீங்களும் என்ன ஸ்கில் ஆக்க அல்காரிதம் ஸ்கில் தெரிஞ்சவங்களா? புரியுதா உங்களுக்கு? விளையாட நம்மளுக்கு வந்து இந்த ரம்மி விளையாட்டு எப்படி இருக்குங்கிறது தெரியும், ஆனா அந்த பேட்டர்ன் வந்து அவங்க எப்படி அல்காரிதம் பண்ணிருக்காங்க உண்மையிலே. இப்ப நாம சாதாரணமா விளையாடுற மாதிரி வீட்டுல உட்காந்து சீட்டு விளையாடுற மாதிரி தான் அந்த இதுல இப்ப பண்ணுதா? அல்காரிதம் பேட்டர்ன்ல தானே பண்ணிருக்கிறதா அண்ணன் மென்ஷன் பண்ணிருக்காங்க. புரியுதா? இப்ப வந்து அந்த அல்காரிதம் ஸ்கில் உள்ளவங்க தங்களுக்கு விருப்பப்படி பேட்டர்ன் வச்சுக்கலாம், அது கம்பெனியோட இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அவங்களோட பாலிசி. அப்படிங்கும் போது இதவங்க எப்படி இந்த ஸ்கில்லுக்குள்ள கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நானும் எனக்கு அல்காரிதம் தெரியாது, எனக்கு ரம்மி தான் தெரியும். உங்களுக்கு அல்காரிதம் எனக்கு ரம்மி தான் தெரியும். எனக்கு அந்த ஆனா அந்த நான் எனக்கு தெரிஞ்சு வச்சிருக்க விளையாட்டு பேட்டர்ல தான் அல்காரிதம் செட் பண்ணி வச்சிருக்கேன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது. அப்ப இது வந்து ஸ்கில்லுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, இது என்ன ஸ்கில்ல கொண்டு வர போறாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து நூதனமா இது என்னால ஜெயிச்சிட முடியும், அப்ப கொஞ்சம் அது ஈஸி பண்ணி கொடுக்கும் அது ஜெயிக்கிறதெல்லாம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போறப்ப வந்துட்டு இந்த என்ன சொல்றது ஒரு லைன்ல தோத்துருவோன்ற மாதிரி வரும் இல்லைங்களா? சோ ஒரு கார்டில் போயிடுச்சு, இந்த மயிரிழையில் தோற்கிறது அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம தோத்து போவோம், அதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும், சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். சோ நம்ம மேலேயே தான் வந்துட்டு அந்த பாரத்தை போட்டுக்கிற அளவுக்கு நம்மள வந்துட்டு சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் பண்ணி தான் அந்த ஸ்கில்லே பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்குன்னு இந்த சினி ஸ்டார்ஸுங்க, கிரிக்கெட்டர்ஸ், யார் யாரெல்லாம் ஒரு பெரிய ஸ்டார் இருக்கா அவங்களுக்கு போதுமான அளவு பணம் கொடுத்து ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அதை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை வந்துட்டு வசியப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இது எப்படி இருக்கு இது உங்களுக்கு பாக்குறதுக்கு? நம்ம எல்லாரும் இந்தியாவில் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு போட்டின்றது ஐபிஎல். அதோட ஸ்பான்சர் யார்? ட்ரீம் லெவன் ஐபிஎல். அந்த ட்ரீம் லெவன் என்ன கம்பெனி இது? இது ஒரு ஆன்லைன் ரம்மி. எத்தனை பிளேயர்ஸு நம்ம அவங்களுக்கான ஒரு சமூக பொறுப்பு குறைந்தபட்சமாக இருந்திருந்தா இப்படிப்பட்ட ஒரு ஆடு அவங்க கொடுத்துருக்க கூடாது. எத்தனை பிளேயர் அவங்கள பார்த்து எத்தனை பேர் இன்ஸ்பயர் ஆகக்கூடியப்பாங்க, அவங்க ரசிகர்கள் எத்தனை பாங்க. சினிமா சாஸ்திரத்துக்கு நான் ஷாருக்கான் நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டால் பரத்லேருந்து எல்லாருமே ஒரு ஆடு கொடுக்குறது, இதை விளையாடுங்க அப்படின்ற மாதிரியான ப்ரொமோஷன் கொடுக்கு. ஏன்னா சமீபத்தில் டிஜிபி நடிகர்களின் இந்த விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து விடாதுகள்னு டிஜிபி சொல்கிற அளவுக்கு ஒரு நிலமும் போயிருக்கு. இதுனால் இதோட சீரியஸ்னஸை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எப்போவுமே சரி, சூடாட்டன்ற கேம் ஆஃப் ஸ்கில் எப்படி வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கான அந்த அறிவுதோ இப்போது நம்ம செஸ் விளையாடுறோம், அது கேம் ஆஃப் ஸ்கில்னு சொல்கிறது ஓகே. ஏன்னா கண் முன்னாடி இருக்குது, ஒரு காயினை எப்படி நகர்த்தணும், அவன் என்ன யோசிப்பான், நாம் எப்படி யோசிச்சு இது பண்ணணுன்றது. இதில் எல்லோரும் மறைச்சி வச்சுருப்போம், யாருக்கிட்ட என்ன கார்டு இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறப்போ இது எவ்வளோ பெரிய ஆபத்து. அதில் பணம் போட்டு விளையாடுறதுன்றது ஒரு பக்கம் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும், இன்னொரு பக்கம் வேறு வழி இல்லை தற்கொலை. ஏன்னா சொந்த வீட்டிலேயே கொள்ளை அடிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. என்னதான் இதா இருந்தாலுமே உச்ச நீதிமன்றமும் அவங்க
ஒரு தீர்ப்பு கொடுத்தாருன்னா அந்த சட்ட தீர்ப்பு ஒட்டி கூட நம்ம ஒரு சட்டத்தை உருவாக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தை இது பண்ணீங்கனாரா அந்த சட்டத்துக்கேற்ற மாதிரி தான் உச்சநீதிமன்றமே பெரும்பாலும் தீர்ப்பை கொடுக்கும். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த சட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை அந்த அரசுக்கு இருக்குது. அதுவும் நான் சொல்கிறது ஒன்றிய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இந்த ரெண்டு அரசுகளுக்குமே அந்த பொறுப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இப்போ அண்ணன் சொன்னார்ல விஐபியெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க அப்படின்னு கவனிச்சிங்கன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்லேருந்து சினிமா டிப்பர்ஸ்லேருந்து எல்லாம் நல்லா ஒரு வேற துறையில இருக்கிறவங்க நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்கள வச்சு இந்த விளம்பரம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க இந்த விளையாட்டு விளையாடுறாங்கிறது நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க ஏமாளியா இருப்பாங்களான்னு தெரியல. நானும் கேக்குறேன் இந்த மாதிரி சினி ஸ்டார்ஸ் வச்சு தொடர்ச்சியா விளம்பரம் பண்றாங்கல்ல, ஆனா நீங்க எங்கேயாச்சும் கவனிச்சிருக்கீங்களா இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கிற சாமானியார்ட்ட போய் உங்க வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு மேம்பட்டு இருக்கு அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆரம்பத்துல இவ்வளவு பணம் வந்துச்சுங்க, அடுத்து இவ்வளவு வந்துச்சுங்க, கடைசி எல்லாம் போச்சுங்கன்னா உண்மையை சொல்லிடுவான். ஆனா நீங்க கவனிச்சுன்னா சினி ஸ்டார்ஸ் இந்த மாதிரி அதான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேஸ் இவங்கெல்லாம் டார்கெட் வச்சு இப்ப இன்டர்வியூ அவங்களை வச்சு விளம்பரம் பண்றது ப்ரமோஷன் பண்றது வைக்கிறாங்களே தவிர இந்த விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்க எவ்வளவோ லட்சக்கணக்கான பேர் விளையாடுவாங்கல்ல, லட்சக்கணக்கான பேர் இந்த ஹமாம் சோப்புறம் விளம்பரம் வரும், அவங்க பயன்பாட்டாளர் இவங்க வந்து இந்த சோப்பு பயன்படுத்துறாங்க ஷாம்பு வரும் இந்த மாதிரி மத்த ஆட்ஸ் எல்லாம் பயனாளிக்கிறது. ஏன்னா அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஆட்கள் காசு கொடுத்து சாமானிய மக்களும் என்ன வாய்ப்பு இல்லாம பாசிபிலிட்டிஸ் உண்டு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க வந்து அந்த ப்ரமோஷன் லேஞ்ச சொல்றேன் நானு புரியுதா உங்களுக்கு, அந்த ப்ராடக்டை எவ்வளவு ரேஞ்சுக்கு வச்சு இவங்க பண்றாங்கன்னா சினி ஸ்டார்ஸுக்குன்னா எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும். எல்லா பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க வந்துருக்கு, தினத்தந்தியில எடுத்துக்கோங்க மத்த பேப்பர்ல எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஃப்ரண்ட் பேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றதுக்கு அவ்வளவு பணம் செலவு பண்ணணும். நீங்க முக்கியமான விஐபிஸ் எல்லாம் நீங்க வச்சு நீங்க ப்ரமோட் பண்றீங்கன்னா எவ்வளவு ஒரு மல்டி எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு பணம் இதுல பொருளுது. இவ்வளவு பணம் பொருள்ற ஒரு நிறுவனம் தான் இது. நீங்க சொல்ல போனா அப்படி ஒரு நிறுவனம் இந்த மாதிரி மக்கள்கிட்ட வந்து சாமானிய மக்கள் இதனால எந்த அளவுக்கு பாதிப்படைகிறாங்கிறது தான் நான் சொல்ல வரேன். இதனால இவங்க வந்து சாமானிய மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரமோட் பண்ணி பெரிய இதுக்கே அவ்வளோ பணம் போட்டு மேலும் மேலும் அவங்களை சாமானிய மக்களை உள்ள கொண்டு வர பாக்குறாங்க. குறிப்பாக இந்த விளையாட்டுல விழுவுறது யாருன்னு கவனிச்சிங்கன்னா இந்த மிடில் கிளாஸ் பர்சன்ஸ் அந்த ஆசையை தோன்றதுங்கிறது தான். ஏன்னா அந்த மிடில் கிளாஸ் காரங்களுக்கு தான் ஒரு எப்பவும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கும், ஒரு கட்டத்து மேல நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம், மிடில் கிளாஸ் போயிடலாம், லைஃப் செட்டில் ஆகணுங்கிற எண்ணம் யாருக்கு அதிகமா ப்ரோமோட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் தான். அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய சேமிப்பு பணத்தை இந்த மாதிரி குறுக்கோளில போட்டு சீக்கிரமா முன்னேறிட முடியாதா, உடனே முன்னேற முடியாது, நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் தொழில லாபம் கிட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அப்ப இருக்கிற முதலீட்டை இதுல போட்டு சீக்கிரமா முன்னேறிட முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆசை மேலையும் அது பேராசைன்னு சொல்லி அவங்களே மட்டத்தடுத்த முடியாது. ஏன்னா அவங்க அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் அந்த நிலைமையில இருக்கிறாங்க. ஏன்னா சுற்றத்தாருங்க வந்து குறை சொல்லுவாங்க மேலாங்கும் போது, அப்ப நாம முன்னேறி ஆகணும் சமூகத்துல நம்ம தரத்துல இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து இந்த அதை வந்து தவறுதலாக இந்த மாதிரி பெரிய பெரிய ரம்மி கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனிங்க தன்னுடைய மூலதனமா பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல சினிமாக்களும் வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சினிமாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல வந்துட்டு பணக்காரர் ஆயிடுவாங்க, அது அதுல அந்த உழைப்பெல்லாம் அங்க கிடையவே கிடையாது. அப்ப வந்துட்டு மக்களுக்கு அது ரெஜிஸ்டர் ஆகுது. சோ ஒரு பாட்டுல நம்ம பணக்காரர் ஆகணும்னா இந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சுதான் பணக்காரர் ஆகணும்ன்றது. அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து மிடில் கிளாஸ் அந்த அப்பர் மிடில் கிளாஸ் இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பாதிக்கப்படுறாங்க. ஏழைகளுக்கு அந்த எண்ணம் வரப்போறது இல்ல, பணக்காரர்களுக்கு அந்த ஆனா எப்படின்னா இது வந்து சினிமா ஸ்டார்ஸ் அவங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நிச்சயமாக அவங்க பண்ண தான் செய்வாங்க. அதே நேரத்தில் அவங்க கேட்டால் ஒரே வரையில் முடிச்சிருவாங்க. 18 வயதுக்கு மேலே இருக்கவங்க விளையாடுங்க, யார் விளையாடினாலும் பாதிப்பு பாதிப்புதான், அதிலலாம் எந்த மாற்றுக்கிறது முடியாது. அதே நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னும் அந்த ஒரு அடிமையான இது வந்து ஒரு பொதுவாக உருவாகலைன்னு நினைக்கிறேன். இப்போ சைனாவில் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, என்னென்னா அதுக்கான ஆப் இருக்கும், அந்த ஆப்பை வந்து காலைல 6 மணிலேருந்து ஈவினிங் 9:00 வரைக்கும் தான் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அதுவும் ஒரு நாளைக்கு இத்தனை டாலர்ன்ற வரைக்கும் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை தாண்டி பண்ண முடியும். அப்படி மீறி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் தடை செய்யப்பட அந்த சைனாவில் தடை செய்யப்பட வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்தியாவில் அப்படி இன்னும் ரொம்ப எல்லோரும் அடிமையாகலை, அப்போ பெட்டரான ஒரு ஆப்ஷன் டைரெக்டாக பேங்க் போகிறது தான். இப்படியான ஒரு விஷயத்துக்கு மூக்குக்காமல் பேன் பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும், இல்லைன்னா இன்னும் மோசமான விளைவுகளை தான் இது ஏற்படுத்துமே தவிர எந்த விதமான நன்மைகளை ஏற்படுத்தாது. ஏன்னா கண்ணு கட்டின வரைக்கும் எந்த விதமான நன்மைகளும் நம்மளுக்கு தெரியலை.
கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் ரம்மில வந்து நம்ம யார் மேல கேஸ் போடணும்னு தெரியாது. கேஸ் போட போற அந்த கம்பெனி வந்துட்டு அப்ராட்ல இருக்கும், அவங்க மேல நம்ம எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுவோம், லீகலா எப்படி அதை ஃபர்தரா மூவ் பண்ண முடியும்ன்றதே தெரியாத விஷயமா. அதுலயும் அந்த நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதுலயும் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்க குறிப்பிட்ட சில நாடுகள், அந்த நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் தான் நீங்கள் கேட்கணும். அது எல்லாராலையும் சாத்தியப்படுமா? இப்போது இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த கிரிக்கெட் சார், சினிமா சார், இப்போ அவங்க ஏதாச்சும் ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு தெரியல எந்த விளையாடுவாங்களான்ட்டு ஒரு வேளை விளையாடிடானா, அவங்க ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ நீங்களும் நானும் இவரும் பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும்? நம்மளுக்கு அந்த அந்த அளவுக்கான ஒரு பொருளாதார சூழல் இருக்கா? இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்போ இவர் சொன்ன மாதிரி அந்த ஒரு சில நாட்டுகள் எல்லாம் வந்துட்டு 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு இருக்கு. அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலெல்லாம் வந்துட்டு அது அதில் போட முடியாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தால் இந்த கொலை கொள்ளை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த மற்ற நாடுகள் இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமாம், இருக்கு சில நாடுகள். நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டா மட்டும் அது நிரந்தர தீர்வு அமைஞ்சிடாது. ஓகே, ஏன்னா இங்க மக்கள் தொகை ஜாஸ்தி, ரெண்டாவது இங்க மிடில் கிளாஸ் இந்த பேஷன்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. இது வந்து ஒரு தற்காலிக தீர்வு மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து நிரந்தர தீர்வாது. இப்ப அண்ணன் சொல்ற மாதிரி தடப்போட்டு போறது எவ்வளவு நேரம் நான் கேட்கறேன். மாநில அரசு பட்டியலதான் இருக்குங்கிறாப்புல, மாநிலத்துல தான் வருதுங்க போது மாநில அரசுக்கே சைபர் இது வச்சிருக்கீங்களா இல்லையா, சைபர் செக்யூரிட்டின்னு எதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? புரியுது அவங்களுக்கு, அவன் எந்த முதலாளியும் அணைச்சிருந்து போட்டோம், அங்க போய் அணைச்சிட்டு போட்டோம், இன்டர்நெட் லைன்ல தானே வராமல் அந்த பிளாங்க் என்னன்னு கண்டுபிடிச்சு கண்காணிச்சு அதுக்கு தனியாக துறை அமல்படுத்தி அரசாங்க கட்டுப்பாடுல தமிழக அரசு அதுக்கான ஆணையை போட்டு இதை கண்காணிக்கிறதுக்கு ஆன்லைன் சுத்தாட்டத்துக்குன்னு ஒரு தனி ஆணையத்தை நிர்வகிச்சு அதுக்கான குழுவை வச்சு அவங்கள்ட்ட பொறுப்பை படைச்சு இதை உடனடியாக வேற இந்த லிங்க்ல இல்ல இப்ப சொன்ன மாதிரி இந்த லிங்க்ல இல்லாம வேற முதலாளி இல்லாம வேற எதையும் கூட வர சான்ஸ் இருக்குன்னா அதுக்கான ஆளுங்களை போட்டு நீங்க கண்காணிக்க வச்சு நீங்க தடை செஞ்சு போறதுல எவ்வளவு நேரம் ஆகும் போகுது? கண்டிப்பா. ஆமா, மக்கள் மீது நான் அக்கறை இருந்து நலன் இருந்தா இது உடனடியா இதை தடை செய்யப்படணும். ரெண்டாவது, வேற வேற மூலையில வேற வேற பேர்ல இந்த மாதிரி வந்து விடாம இருக்கிறதையும் கவனமா செஞ்சுக்கணும். இப்ப இதுல தமிழக அரசு வந்துட்டு எந்த வகையில தடை செய்யலாம் சொல்லிட்டு சந்திரன் சொல்லியிருக்காரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? ஒரு சட்டம் கொண்டு வரலாம். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த பிளே ஸ்டோரில் அதை தடை செய்கிறதுன்றது ஒரு கடினமான விஷயம்தான். ஏன் யோசிக்கிறேன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, 2020 நம்மளுக்கு டிக்டாக்கு இதெல்லாமே பேன் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல பப்ஜி கேம் எல்லாமே பேன் பண்ணாங்க. ஆனால் அதை இப்போ நிறைய பேர் இன்னமும் விளையாடுறாங்க. அது எப்படி சாத்தியப்படுது? அது விபிஎன் அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பம், அதை உடனடியாக ஸ்டாப் பண்ண முடியுன்றதில்ல. பட் ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள வைக்கிறது தான் எனக்கு இதாக இருக்கும். தடைன்றதை நீங்கள் இது பண்ணாலுமே அந்த இந்த மாதிரியான ஒரு டார்க் வெப் டெக்னாலஜி, இந்த மாதிரியான டெக்னாலஜியை வச்சு, இந்த விபிஎன் மாதிரியான டெக்னாலஜி வச்சு விளையாடக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ அதுக்கு நீங்கள் தடை பண்ணணுன்னா வெறும் இங்கே இருக்கிற வெறும் மாநில அரசால் மட்டும் என்னால் தடை செஞ்சிட முடியும்னு நான் நம்பலை. அது ஒன்றிய அரசுக்கு தான் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதிகாரம் முழுக்கவே பெரும்பாலும் அவங்கக்கிட்ட இருக்கிறப்போ மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் இருக்கு பண்ண முடியுமே தவிர ஒன்றிய அரசு, மேலும் அந்த கம்பெனி இருக்கக்கூடிய அந்த வெளிநாடுகள் இவங்களோட ஒரு டைப் வச்சு பண்ணால் மட்டும்தான் இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா நான் பார்க்குறேன். சின்ன நாடுகளில் சைனா போன்ற இந்தியாவோட பெரிய நாடுகள் தான். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் அடிக்ஷனில் விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏன் வருது? ரெஸ்ட்ரிக்ஷன் வர்றப்போ உங்களுக்கு அடிக்ஷனில் விழ போயிட்டால் அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான தடைன்ற ஒரு இடத்துக்கு நகருவாங்க. நான் இந்தியாவில் இன்னும் அந்தளவுக்கு ஒரு மக்கள் இதுக்குள்ளே மூழ்கி போகலைன்னு நான் நம்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும், நான் பேசின பலரோட வரைக்குமே அந்தளவுக்கு இல்லை. ஆனால் சில பேர் இருக்காங்க, இந்த அடித்தட்டு மக்களை கூடிய இந்த டீ கடை நடத்துகிறவர்கள் அவங்க இந்த மாதிரியான விளையாட்டுகளில் அடிமையாகிறனும், மீடியா ஹவுசஸில் இருக்கக்கூடிய சில நபர்களுமே இந்த மாதிரி விளையாட்டுக்கு அதிகமாக அடிமையாகிறதும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அது மீடியா ஹவுஸ் கடன்றதில் பெரும்பாலான ஒவ்வொரு இது நிகழ்வுகள்லையும் நடந்துகிட்ருக்குது. அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும். பெட்டரான ஆப்ஷன் சைனாவில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் இங்கே அந்தளவுக்கு உருவாகலைன்னு நினைக்க, ஒருவேளை எந்த என்ன பிரச்சனை இருக்குது, எந்த அளவுக்கு டீப் ரூட்டடாக இது உள்ளே வந்திருக்குதுன்றத ஒரு குழு அமைச்சு ஒரு ஆணையத்தை அமைத்து சரி டைரெக்டான பேனுக்கு போயிடலாமா, இல்லை ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து அதுக்கப்புறம் பேனுக்கு போகலாமான்றத அரசாங்கம் தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம் இருக்குது.
இல்லை நம்ம இப்போ அரசாங்கம் செய்யணும் அரசாங்கம் செய்யணும்ன்றது வந்துட்டு நம்ம செகண்டரியே வச்சுக்கலாம். ஏன்னா மக்கள் நாம செய்துட்டு இருக்கிற தப்பு அது. இப்போ நாம எந்த வகையில் அதை திருத்திக்கணும்னு மக்கள் எனக்கு என்ன ஒரு இடம் மக்கள் மேலே பழிய போடுறதுல இயல்பாக தான் நடுத்தர வர்க்க மக்கள் ஒரு கட்டத்துக்கு அவங்களும் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். அதை நியாயமான ஒரு விஷயம் தான். அதை ஒரு மாரலாக இந்த மாதிரியான விஷயங்கள் மாரலாக யோசிக்கிறப்போ தப்பாக தான் இருக்கும். அதை கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் கொண்டு வரப்போ தான் அந்த இயல்பான ஒரு பயம் வரும். மக்களும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மக்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் ஆனால் பெரும்பாலான இது பிரைமரி வந்து கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மக்கள் தரப்பில் நீங்கள் பார்த்தா கூட நம்ம மரபு வந்து இந்த மாதிரி நுகர்வு கலாச்சாரத்தில் பணத்தை இழந்து சீரியல் மரபு கிடையாது. நம்ம முன்னாடி தலைமுறைலாம் பார்த்தீங்கனாலும் என்ன செய்வோம், ஆனால் போதும் என்கிற மருந்து பொன் போன்றது சிறு சேமிப்பு பெருகுதவி வேறு சிறுதுளி பெருவெல்லாம் இந்த மாதிரி சேமிப்பு பழக்கம் தனக்கான இருக்கிறத வச்சு எப்படி சௌகரியமாக வாழ்கிறது இந்த மாதிரி ஒரு மரபில் தான் நம்ம பழக்கப்பட்டவங்க. அதனால தான் அந்த தானியங்களை கூட நம்ம சேமித்து அது பஞ்சகாலத்தில் கூட பயன்படுத்துகிற அந்தளவுக்கு நம்ம சேமிப்பு பெட்டகமாக வாழ்ந்த ஒரு சமூகம் தான் இது. இப்போ தான் இந்த அண்ணன் சொன்ன மாதிரி நுகர்வு கலாச்சாரம் வந்த பிறகு 90களுக்கு பிறகு பணத்தை வந்து வாரி அரைச்சி பணம் தான் எல்லாமே பணங்கிறது இப்போ பொதுவாகவே மகிழ்ச்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது தான் மகிழ்ச்சிங்கிற ஒரு பணத்தின் மீது ஒரு அதீத மோகம் உருவாகி போயிடுச்சு. மேல்தட்டு மார்க்கம் அது ரிச் கிளாஸை பார்த்து அவங்கள மாதிரியே நாமளும் வாழணும் ரொம்ப பணம் சம்பாதிக்கணும் நிறைய நுகர்வு வாங்கி போடணும் வீட்டில் நிறைய பொருட்கள் இருந்தால் தான் அது ஒரு அந்தஸ்து அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. இந்த முறை வந்து மாறணும். கொஞ்சம் அரசாங்கத்தின் மீது தான் பெரும் பொறுப்பு இருக்குது, அதில் மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அடிப்படையாக மக்கள் வந்து தங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அதில் என்ன நல்ல விஷயங்கள் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நம்ம எந்த மாதிரி சேமிப்பு முறையை பயன்படுத்திக்கிட்டோம். நாம் ஒரு அதிகமாக ஒரு செல்வம் வருதுன்னா அது நாம் சேமிப்போம் இல்லைன்னா பகிர்ந்தளிப்போம். இப்போ பகிர்ந்தளிக்கணும் சேமிக்கணுங்கிற மரபு போய் இன்னும் செலவு செய்யணும் இன்னும் நிறையா வாங்கிப்படணுங்கிற செலவு மனநிலைக்கு போயிட்டாங்க தான். அடிப்படையாக அந்த மனநிலைக்கும் கொஞ்சம் மக்கள் மாற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு மிடில் கிளாஸ் சொன்னால் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி வந்து நீங்கள் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் குறிப்பிட்ட சம்பளத்தில் சேமிக்க தொடங்க இல்லைனா ஒரு தொழில் முதலீடு நீங்கள் சொந்தமாக ஆரம்பிக்கிற கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கோள் கவலை உனக்கிலே ஒத்துக்கொள்னு பேசின மரபு தானாங்க இது. அப்போ ஏதாவது ஒரு சின்ன சிறு தொழில் முதலீடுக்கு நீங்கள் போடுங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கூட்டு சேமிப்பு மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு சேமிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. இல்லையா சொந்தக்காரங்க யார் கூடயாச்சும் பணம் கடன் உதவி இல்லை தேவை இருந்தால் அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க பிற்காலத்தில் அவங்களுக்கும் உதவி விடுவாங்க. நீங்கள் ஒரு சர்க்கிள் மணி சிஸ்டங்கிறது பண சுழற்சி உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இருக்குது அரசாங்கம் அந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரதுக்கும் சில யோசனைகள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இப்போ இதில் போகிறது இதில் போய் விழுவுறதுக்கான இதுவும் மாறி போகும். ஒரு பக்கம் இதை தடை செய்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டம் தடை செஞ்சு ஆகணும் அதை மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் அதில் அடிக்ட் ஆகி கிடக்கிறாங்க இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னு போகிறது இந்த பிரச்சனை எங்கே மூலம் என்னன்னு பார்க்கணும். மூலம் என்னன்னு கேட்டினா தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது இது ஒரு வழியாக பார்க்குறான். அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும்னா இது வழி கிடையாது இது தவறுதலான வழி ஆக்கப்பூர்வமான நல்ல வழிகள் இருக்குது. இந்த மாதிரி சிறு சேமிப்பு திட்டம் சிறு தொழில் முதலீடு இந்த மாதிரி நடுத்தர வர்க்க மக்களுக்கு பயனுள்ள மாதிரி திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா அதை நோக்கி மக்கள் போய் போனாங்கன்னா நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இதுவும் போ இருக்குன்னு நினைக்கிறது என்னுடைய நோக்கம். ஏன்னா காந்தி ஒரு அழகான ஒரு விஷயத்தை எப்பவுமே சந்திரனோட அந்த பாயிண்ட் என்டோஸ் பண்ணுறது தான். என்ன காந்தி சொல்லுவாங்கன்னா நம்முடைய நோக்கங்கள் லட்சியங்கள் எவ்வளோ உயர்ந்தவையாக இருந்தாலும் அதை அடையக்கூடிய வழிமுறையும் நேர்மையானதாகவும் நல்லவையாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அப்படிப்பட்ட இதில் பணம் சம்பாதிக்க தப்பில்லை பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதற்கான வழிமுறைகளும் நேர்மையாக இருக்கணும். அதே மாதிரி கவர்மெண்ட் தான் இது பிரைமரியாக இது பண்ணணும். அது மக்களெல்லாம் நான் சொல்கிறேன் இது செகண்டரி மக்களுக்கான விஷயம் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் தான் பிரைமரியான ஒரு விஷயம். கண்டிப்பாக இப்போ இவங்க நம்ம எல்லாருமே நம்ம டிஸ்கஸ் பண்ணினதில் ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு ரொம்ப பேராசைப்பட வேண்டாம்ன்றதுனா நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வரோம். ஒரு பேராசைன்னுட்டுன்னு வரப்போ அந்த தப்பு செய்கிறோமா அதுக்கு இது கரெக்டாக தப்பான்றதையும் மீறி கொலையில்னுட்டு தற்கொலைன்னு ஆரம்பித்து கொலை கொள்ளை வரைக்கும் வந்திருக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இதை வந்துட்டு அரசாங்கமும் வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்காக என்ன தடை செய்யணுமோ இது தேவையா இல்லையான்றதை பார்த்துட்டு கொஞ்சம் மக்களுக்கு அனுசரித்து போகணும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அதே மாதிரி மக்கள் கொஞ்சம் ஆசைகளை குறைத்து நல்ல வழியில் நேர்மையாக சம்பாரித்து அதனால் உயர்ந்து போகணும்ன்றது தான் எல்லாரோட ஆவலும் கூட.